வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அயலான் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கேப்டன் மார்வல் படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மேலே லிங்க் தரேன், தட்டி பாருங்க. ஐ மீன் கார்ட் தட்டி பாருங்க, இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் தட்டி பாருங்க. சரியா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எஸ்கே ஃபேன்ஸ் போதுமாயா பார்த்துறீங்களாயா? இப்போ யார் நம்புறீங்களா? நான் யாருக்குமே வந்து ஃபேன் கிடையாதுங்க. எல்லா படத்தையும் வந்து அவங்க ஃபேனாக மாதிரி தான் படத்தை பார்க்குறேன், அவ்வளோதான். அஞ்சாசு சினிமா ஃபேன், அவ்வளோதான். எனக்கு படம் பிடிக்க நான் பார்க்குறேன், அவ்வளோதான். சரியா, அந்த ஒருத்தன் கேட்டிருந்தான், அந்த ஒருத்தன் மட்டும் தான் இப்போ இருக்கான் கோமையெல்லாம் மற்றவங்களாம் அழைச்சிட்றானுங்க, அவர் கோமை மட்டும் தான் இருக்கு ப்ரோ, பார்த்துக்கு ப்ரோ. சரியா, இந்த பாஸ் கிடச்ச காரணம் வந்து ரெண்டு பேருங்க, ஒன்று வந்து எல்எஃப்எஸ், ரெண்டாவது வந்து நம்ம சிவகார்த்தியின் ஃபேன் கிளப். ஸோ இவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போனேன், படத்தை பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன். சரியா, இப்போ மேட்ருக்கு ப்ரோ, என் படத்தோட பாசிட்டிவ் போயிடலாம், நெகட்டிவ் போயிடலாம், ஷார்ட் ஷீட்டாக முடிச்சிடுங்க. பாசிட்டிவ், சிஜிஐ 95% பூலப் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த 5% வந்து ஏன் விட்டேன்னா, நான் ஆரம்பி சொன்னது தான், அந்த பிரச்சனைகள் இருக்குது, பட் ஸ்டில் 95% செம்மையாக பூலப் பண்ணாங்க. ஐ எம் ரியலி என்ஜாய் அலாட். அதுவும் அந்த ஏலியனோட சிஜிஐலாம் வந்து தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தில் நான் சொல்லக்கூடாது, ஆனால் ஒன்று மட்டும் பார்க்க மாட்டீங்க, படம் நிறையா பார்ப்பீங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரியா, அது என்ன நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் படத்தோட கதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. சரியா, ஒருத்தருத்தான எக்ஸ்பெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து சில விஷயங்கள், எதிர்பார விஷயங்கள் நடக்குது, விச் இஸ் ரியலி குட். எக்ஸ்பெக்ட் பண்ணல, லைட்டாக இது, அஃப்கோர்ஸ் இது ஃபேன்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான், கொஞ்சம் லைட்டாக சூப்பர் ஹீரோ எட்டி பார்க்கும். படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா, அதை போய் பாருங்கள், நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இன்னாது கொஞ்சம் நல்லா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, அதை ஒன்றும் சொல்கிறதா இல்லை. அப்படி யாரும் அந்தமாரி வீடியோ பார்க்கல, என் வீட்டு தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் எதுவும் ஸ்பாயில் பண்ணிருக்க மாட்டேன், பண்ணியிருக்கவே மாட்டேன். நீங்கள் டேரக்டில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் சிவகார்த்தியனோட ஆக்டிங் செம்மையாக நடிச்சிருந்தாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து ஏலியன் டேட்டூ வேற லெவலில் இருந்துச்சுப்பா, உண்மையாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதோட ஹியூமர் சென்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நம்ம சித்தா, அதே நம்ம சித்தா சித்தார் அவர் தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிரிஞ்சலம் தெரியல, இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு டோனி ஸ்டார்க்குக்கு, அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் காமெடியெலாம் நல்லா ஊக்காக இருக்குங்க, நல்லா ஊக்காக இருக்கு, அதை நல்லா சிரிச்சிச்சு பார்த்தேன். ஓவரால் ஐ ரியலி என்ஜாய். பொங்கலுக்கு ஏற்ற படம் தான் சொல்லுவேன், ஃபேமிலியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் 100% என்ஜாய் பண்ணுவாங்க, கேரண்டியாக சொல்லுவேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ ரியலி என்ஜாய் அலாட். ஸோ எஸ்கே ஃபேன்ஸை போய் நான் சொல்லணும், நல்லா சட்டலாக பண்ணிங்கப்பா, சட்டலாக இருந்துச்சு. ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சண்டை கிண்ட ஒன்றுமே இல்லை, ரொம்ப சட்டலாக பண்ணிங்க, என்ஜாய் பண்ணிங்க தான், சட்டலாக பண்ணிங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பெஸ்ட்டு. அந்த அவங்க பேர் சக்கீனா நினைக்கிறேன், சரியாக சொல்கிறான்னு தெரில, சாரிக்கா, சாரி சிஸ்டர். ஐ மீன் உங்கள் பேருக்காக சொல்கிறேன், பட் உங்களோட வெல்கமில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சீரியஸாகவே சலிக்காமல் பதில் சொன்னீங்க, அந்த பிஸிலையும் சலிக்காமல் பதில் சொல்லியிருந்தீங்க. நானே ஒரு 5-6 கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருப்பேன் வேலை செய்யும் போதெல்லாம், பதில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ அண்ட் பிக் சல்யூட் ஃபார் ஹர், நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டீங்க இந்த இன்னைக்கான அந்த டேயை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்ப்பா. நல்லா பீஸாக போயிட்டு நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு பீஸாக வெளியே வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஐ ரியலி என்ஜாய். அண்ட் தென் இப்போ நெகட்டிவ் பார்த்துருக்காங்க, நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஐ தான். எதனால் சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து 10 வருஷம் படங்க, சரியா 10 வருஷம் படம் ஒத்துக்கிறேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிஜிஐ வந்து கொஞ்சம் அவசரமாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அது நான் சொல்கிறது வந்து என்னடா இப்படி இப்படிலாம் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரியா, அது ஃபீல் ஆகும். மேபி படத்தோட அந்த நிறையா அந்த ப்ரொடக்ஷன், இந்த பட்ஜெட், இந்த காரணம் கருதி கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த குவாலிட்டி வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து லைட்டாக அடி வாங்கும், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு 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 அடி வாங்கினுச்சு. ஓகேயா, அதை தாண்டி ஏஆர் ரஹ்மான் அவரோட சாங் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் குட் பி பெட்டர். ஓகேயா, டேய் எவ்வளோ பெரிய ஆள் திரும்பவர், அவர் பாட்டை நீ குறை சொல்றியா, வந்து இசை புயல பார்த்து நீ தப்பு சொல்றியா, ஏங்க எனக்கு பிடிச்சிருந்தா தான் சொல்ல முடியும். சரியா, பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு சொல்ல வேணும், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் பிடிக்கல சொல்லலை, குட் பி பெட்டர்,
ஏன்னா அந்த மனசை வந்து போட்டு பிஜிஎம்லாம் வேற லெவல் பிஜிஎம்லாம் போட்டிருக்காருங்க. சரியா இல்லைன்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு மத்தபடி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி தான் நான் பார்க்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதை தாண்டி பெரிய நெகட்டிவ்லாம் எனக்கு இல்லைங்க. ஸ்டாரி நம்ம எதிர்பார்த்தது தான், அந்த டெம்பிள் எல்லாமே சேர்ந்தா எனக்கு நெகட்டிவாக தெரில. நான் நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தேன், அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தேன். ஏலியனோட காமெடி சேட்டை ஹியூமர்ஸ் எல்லாம் பக்கவாக இருந்துச்சு. அதனாலேயே சொல்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தேன். என் படத்துக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அது என்ன லீடுனா, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இன்னும் ஒருத்தர் சொல்லியிருப்பான், அடுத்த லீடுக்கு வந்து கதையை வச்சுருப்பானுங்க. ப்ளீஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கைஸ். அவாய்ட் பண்ணிவிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ரிவ்யூனா பாருங்கள். நம்ம ரிவ்யூ வந்து ஏன்னா தைரியம் பார்க்க சொல்லணும்னா அந்த ஸ்பாயில் இருக்காது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. எண்ட் ஆஃப் டே இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தான் இருக்க மக்களே. அதுக்கு என்ன பண்ணணும், டேரக்டாக போய் படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசு கருத்தை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். சரியா, முடிஞ்சால் நம்ம எஸ்கேஎஃப்சி இவங்களோட ஃப்ரெண்ட் கிளப், நம்ம சிவகத்தினோட ஃப்ரெண்ட் கிளப் இல்லைங்க, ஓகேயா? இவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னே டேக் பண்ணுங்கள், ஸ்டோரிலாம் டேக் பண்ணுங்கள், நம்ம எல்லாத்தையும் டேக் பண்ணுங்கள். நல்லா பாசிட்டிவாக வைப் இருந்தாலே நம்ம பார்த்துக்கு நல்லது தானே, ஓகேயா? நிறையா படங்கள் வருது, எல்லாத்தையும் பார்த்து ஆதரவு கொடுங்க. கெட்டுமில்ல பார்க்கறதுங்க, திரும்பி சொல்ல கால் கொடுக்குற தட்டி பாருங்கள். நம்ம அயலாம் படத்தில் நம்ம ரிவ்யூ வந்து பண்ணியாச்சு, நல்லா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸோட படம் வந்து ஒன்றே நேரத்தில் வந்துருக்கு, ஒன்று யூ ஒன்று 18+ வேற லெவலில். நானே இப்போ இடம் முதல்ல யோசிச்சேன், நல்லா இருந்துச்சு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் மக்கள் இவ்வளோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், எஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் கைஸ், அடுத்த படங்களுக்கு கண்டிப்பாக நான் வருவேன், இனிமேல் பண்ண கண்டிப்பாக நான் வருவேன். சரியா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, திருப்பி சொல்லிக்கிறேன், என் நம்பர் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.